நான் உங்கள் அபிஷேக் பாலாஜி, ஃபவுண்டர் கோச் ஆஃப் 24/7 ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரீ வெயிட்ஸ் யூஸ் பண்ணுறது பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ வெயிட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். மிஷின்ஸ்க்கும் ஃப்ரீ வெயிட்ஸையும் நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு சிம்பிள் ஒர்க் அவுட் சைட் ரைஸ், அதை வச்சு நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். டம்பிள்ஸில் சைட் ரைஸ் பண்ணும்போது எல்லோரும் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன, இங்கே வைப்பாங்க கையை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டம்பிள்ஸ் வந்து உங்கள் ஷோல்டர்ஸில் வந்து ப்ரெஷரே கொடுக்காது. டம்பிள்ஸ் வந்து சாலிட் சப்ஸ்டன்ஸ், இங்கே போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே விழும். ஸோ அதனால் உங்கள் மேக்ஸிமம் லோடு எப்போ இருக்கும்னா, இந்த மாதிரி நீங்கள் 90 degrees கிரவுண்டுக்கு பேரலாக இருக்கும்போது தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கீழே இறங்க வந்து உங்கள் ஷோல்டர்ஸில் இருக்க லோடு வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ இப்போ நீங்கள் டம்பிள் சைட் ரைஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகுனா, உங்கள் கம்ப்ளீட் செட்டு நீங்கள் மொத்த செட்டு பண்ணும்போதும் உங்கள் மசில் வந்து கான்ஸ்டன்ட் டென்ஷனில் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மசில் வந்து ரெஸ்ட் தான் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கோல் ஆஃப் வெயிட் ட்ரைனிங் என்ன இருக்கணும்னா, மசிலை வந்து அந்த செட்டு ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக டென்ஷன்லேயே வச்சுருக்கணும். அந்த மசிலில் எப்பயுமே ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் நடுவில் இந்த மாதிரி இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ரெஸ்ட் பண்ணக்கூடாது மசிலை. இப்போ இந்த ஏரியாவை எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம டம்பிள்ஸில் எந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் நம்ம சைட் ரைஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போது நம்ம இந்த ரேஞ்சை ட்ரெயின் பண்ணணுன்னா நமக்கு வந்து ப்ரெஷர் சைட்லேருந்து வரணும். நம்ம ப்ரெஷர் வந்து கீழே புல் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெஷர் வந்து சைட்லேருந்து வருது. ஸோ நான் இப்படி புல் பண்ணும்போது என் ஷோல்டர்ஸ் ஒர்க் ஆகுது. இதே இதில் என்னை வந்து வெயிட் வந்து கீழே புல் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் என் ஷோல்டர்ஸ் ஒர்க் ஆகாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா விஷயத்துலேயுமே அட்வான்டேஜஸும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். இப்போ அன்றைக்கி பண்ண போகிற ஒர்க் அவுட்டுக்கு எது கரெக்டான டூலுன்றதை நம்ம பார்த்துட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ சம்மரைஸ் பண்ணலாம். த்ரீ வெயிட்ஸ் 90 degree ஆங்கிளில் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மிஷின்ஸ் அண்ட் கேபிள்ஸ் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஆங்கிள் கொடுக்கும். ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் உங்கள் மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். மிஷின்ஸ் வந்து ஃப்ரீ வெயிட்ஸோட பெட்டர் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. நமக்கு எந்த டூல் பெஸ்ட் சூட் ஆகுது அன்றைக்கி ஒர்க் அவுட்ன்றதை பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணோம். நான் கொடுக்குற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட்.